கூடியிருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்று அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன், இன்னும் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. என்னுடைய பெயர் அஃப்ரா. நான் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி சுமார் 14 ஆண்டு ஆகுது. நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்த மார்க்கம் வந்து இந்து மார்க்கம். என்னுடைய குடும்பத்தாரும் இன்னும் இந்துல தான் இருக்காங்க, ஒரு அண்ணனை தவிர. ஸோ அந்த அண்ணனுக்கு வந்து நேர்வழி கிடச்சதுனால அவங்க எங்கள் வீட்டில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இஸ்லாம்னா என்னென்னு. ஸோ அது வந்து அந்த மார்க்கத்தை பற்றி புரிஞ்சதுனால இறைவனுடைய அருளாலையும் இறைவனுடைய நாட்டத்தினாலையும் நானும் வந்து ஈமான் கொண்டு இன்றைக்கி இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கேன். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னென்னா, இஸ்லாமில் வந்து புனித யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஜ் உம்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனுடைய இல்லத்தை போய் தரிசிக்கிறது. அது ஹஜ்ஜுடைய மாதத்தில் பண்ணுறதை ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஹஜ் அல்லாத மற்ற மாதங்களில் பண்ணுறது வந்து உம்ரா அப்படின்ட்டு பெயரில் வந்து அழைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஹஜ் இல்லத்துடைய சிறப்பு, இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து நான் பார்த்த சில சிறப்பு அம்சங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மார்க்கத்தில் வந்து இந்துக்கள் மார்க்கத்தில் நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலோ, இல்லை அந்த சாமியை நம்ம தரிசிக்க போகணும் அப்படின்னாலோ, நம்ம வந்து லேஸில் அது வந்து அதாவது மிக முக்கியமான ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இறைவனை தரிசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கியூவில் நிற்கணும். இன்னும் கியூவில் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இடைத்தரகர்களும் இருப்பாங்க. நாம் வந்து டைரெக்டாக நம்ம பிரார்த்தித்தாலும் நம்மளுடைய சார்பாக இறைவனுக்கு பூஜை பண்ணுறதுக்குன்னு அங்கே நிறைய இடைத்தரகர்கள்லாம் இருப்பாங்க. அதுவுமே வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அங்கே சமத்துவமாக சம உரிமை கொடுக்கப்படுமா அப்படின்னா, ஸோ இப்போ இந்துக்களாக இருக்கிற மக்களுக்கு தெரியும் அது கிடையாது. காசு இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம், ஸோ அதை விட காசு இல்லாத அதோட குறைஞ்ச டிக்கெட்டு உள்ள மக்களுக்கு வந்து ரெண்டாவது இடம். இன்னும் அதை விட அந்த மாதிரி டிக்கெட்டோட ரேட்டே வந்து லெவல் பை லெவலாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிந்திக்கிற மக்கள் வந்து சிந்திக்கணும், இறைவனை தரிசிக்கிறதுக்கு வந்து இறைவன் வந்து முக்கியத்துவம் கொடுப்பானா? காசு உள்ளவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு க்ளோஸில் வந்து தரிசிக்கணும், காசு இல்லாதவன் அதை விட பின்னாடி, இன்னும் அதை விட காசு குறைஞ்சவன் இன்னும் அதை விட பின்னாடி இருந்து நம்மளை தரிசிக்கணும்னு சொல்லுவானா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிந்திச்சு பார்த்து தான் நேர்வழியான இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சதுனால எல்லா எதிர்ப்பையும் மீறி நம்ம வந்து இஸ்லாம் மார்க்கம்தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த மார்க்கத்தை தழுவி அதுபடி நம்ம வாழறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வரோம். ஆனால் அல்ஹம்துலில்லா, அந்த இறைவனுடைய ஆலயமான அந்த காபத்துல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது மக்கா மாநகரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னும் அந்த இடம் எப்படி உருவாகிச்சு அப்படின்னு அதுக்கு நிறைய வரலாறுகள்லாம் இருக்கு. ஏன் அந்த இடத்துக்கு அவ்வளோ சிறப்பு வந்து இறைவன் கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னா, இறைவன் முதல் முதலா இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மீது ஆதம் சொன்னால் அவங்க மேலே சாந்தி நிலவட்டும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்திக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இறைவன் வந்து கட்டளை பிறப்பிச்சான், இந்த இடத்துல வந்து நீ ஒரு ஆலயத்தை கட்டுவாயாக, இறைவனை வந்து வணங்குறதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவாயாக அப்படின்னு இறைவன் ஆணை பிறப்பிச்சான். ஏன் அந்த இடத்த முக்கியமாக தேர்வு செய்கிறான் இறைவன் அப்படின்னா, சொர்க்கத்தில் அதே இடத்துக்கு மேலே ஒரு ஆலயம் இருக்கு, அதுவும் அதுலேயும் இறைவனை வணங்குறாங்க. யாருன்னா வானவர்கள் அந்த இடத்துல வணங்குறாங்க. இன்னும் அந்த இடத்துல சிறப்பு, ஒரு தடவை வணங்கின வானவர்கள் திரும்ப வந்து அந்த இடத்துல வணங்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அந்த அளவுக்கு அதிகமான வானவர்கள் ஒவ்வொரு நொடியும் வந்து இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நொடியில் கூட பாக்கி இல்லாமல் அங்கே வந்து மனிதர்கள் இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இடத்துடைய சிறப்பு. இன்னும் அதோட வரலாறுகள்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா, இன்னும் வந்து மனிதர்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கும். ஸோ இறைவன் வந்து ஆப்ரஹாம் சொல்லுவாங்க கிறிஸ்டியன் வேதக்காரர்கள்,
நாம வந்து இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல சாந்தி நிலவட்டும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்கள வந்து இறைவன் தேர்ந்தெடுத்தான், அவங்க வந்து இறைவனுடைய உற்ற தோழன் அப்படின்னு இறைவனே அவங்களை வந்து அறிமுகப்படுத்துறான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க இறை நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களோட சது அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, என்னையும் என்னுடைய சந்ததியையும் இமாம்களாக, அதாவது வழி வழிகாட்டியாக மக்களுக்கு வந்து இறைவனுடைய இறைவனுடைய வேண்டுதல் விஷயத்துல முன்மாதிரியா ஆக்கிவை, மக்களுக்கு வழிகாட்டுற விஷயத்துல அப்படின்னு அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருந்தாங்க. அவங்கள ஒரு முதல் மனைவி வந்து சாரா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு இரண்டாவது மனைவி வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அடிமை பெண்ணு. ஸோ முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால இரண்டாம் மனைவியை வந்து அவங்க முதல் மனைவியை சம்மதிச்சு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இரண்டாம் மனைவிக்கு குழந்தை பிறந்தது, அதே நேரத்தில் அதுக்கு அடுத்து முதல் மனைவிக்கும் குழந்தை பிறந்துருது. இப்போ வந்து இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாட்டில், முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தான் வந்து இறைவனும் கட்டளையிடுறான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஸோ இறைவனுடைய கட்டளையை மீற மாட்டாங்க. ஸோ அதே நேரத்தில் அவங்க வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிஞ்சு குழந்தைய வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பேரையும், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமையும் அவங்க குழந்தையும், அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு முதுமையில் தான் அவங்களுக்கு வந்து இறைவன் கொடுத்தான். அந்த மாதிரி கொடுத்த குழந்தைய இறைவனுடைய கட்டளைப்படி அவங்களோட முதல் மனைவியோட வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படலை. இறைவன்கிட்ட இருந்தும் இதே கட்டளை வருது, ஏதோ ஒரு காரணத்துக்காக. நம்ம ஒரு லைஃப்பில் கஷ்டம் வந்ததுன்னா நம்ம அதை வந்து அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதே நேரத்தில் நம்ம கணவன் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதையும் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் இப்ராஹிம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்லை, அவங்களோட கணவனுக்கு கட்டுப்பட்டு அவங்களோட பாலைவனத்துக்கு போகிறாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, அதுதான் வந்து மக்கா. அது அதில் தான் இப்போ காபத்தில் இருக்கிற அந்த பாலைவனத்துக்கு அழைச்சிட்டு போய், அங்கே இப்போலாம் இருக்கிற மாதிரி நான் மக்களுடைய இதோ வாழ்விடமோ இவ்வளோ இனப்பெருக்கமோ ஜனங்களோ இல்லை. ஸோ அப்போ அது வந்து பாலைவனம், அது வந்து வறண்ட பூமியாக இருக்குது. அங்கே எதுவுமே தண்ணிக்காத தண்ணிக்கான ரிசோர்ஸோ எதுவுமே இல்லை, சாப்பாடுக்கான ரிசோர்ஸோ. ஸோ அந்த இடத்துல போய் அவங்களை விட்டுட்டு வரும்போது, விட்டுட்டு அவங்க திரும்புகிறாங்க. அப்போ திரும்பும்போது கேட்குறாங்க, எங்களை ஏன் இந்த இடத்துல விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதிலே பேசலை. அப்போ கேட்குறாங்க, மூணு தடவை கேட்குறாங்க, மூணாவது தடவை கேட்குறாங்க, இது இறைவனுடைய கட்டளையா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க தலையை மட்டும் அசைக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க அதுக்கு அப்படியே கட்டுப்படுறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் வந்து நினச்சி பார்க்கணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம கணவன் எவ்வளோ இது ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள பற்றி குறை தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஆனால் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுக்கு கீழ்பட்டு நடந்ததுனால இறைவன் வந்து அவங்களை இன்றளவும் அவங்கள நினைவு கூறுற விதமாக அந்த சஹி அப்படிங்கிற ஒரு இபாதத், அதாவது இறை வணக்கத்தை அவங்க ஞாபகமாக அவங்கள நினைவு கூறுற விதமாக ஒவ்வொரு மக்களும் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் இருக்கிற இரண்டு மலைகளுக்கு இடையில் அந்த ஒரு தொங்கோட்டம் அப்படி சொல்கிற ஒரு ஓட்டம் வந்து அங்கே ஒரு இபாதத்தாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அவ்வளோ தியாகத்தை நினைவு கூறணும் நம்ம. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பச்சை குழந்தைக்கு வந்து அங்கே தண்ணி தீர்ந்த பிறகு தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ அந்த குழந்தை அழுவும் போது அந்த தாய் வந்து இரண்டு மலை தூரத்துக்கும் இடையில சஃபா மருவான்னு அந்த சொல்கிற மலைகளுக்கு இடையில அவங்க ஓடி ஓடி பார்க்குறாங்க, எங்கேயா தண்ணி இருக்குமா, மலை மேலே ஏறி பார்க்குறாங்க. அந்த மலையில இல்லையா, திரும்ப இந்த மலைக்கு ஓடி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து இறைவன் துவா செய்கிறாங்க. அப்போ இறைவனால் அங்கே அந்த இடத்துல ஒரு ஊற்று வந்து ஏற்படுத்தப்படுது. அந்த ஊற்றுக்கு பேர் தான் ஜம்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க அந்த ஊற்று பெருக்கெடுத்து ஓடினதுக்கு அப்புறமா அவங்க எங்கே அந்த ஊற்று வந்து நிற்காம ஓடி இந்த நாடே ஃபுல்லாக இதாக மூழ்கிருமோ அப்படிங்கிற பயத்தில் போதும் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரே ஜம்சம் அப்படின்ட்டு அர்த்தம், அதுவே அந்த இதுக்கு பேராயிருச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு நாகரிகம் வளரணும்னா அங்கே முதல் தேவை வந்து தண்ணி. ஸோ தண்ணீர் இருந்தால் தான் அங்கே வந்து மக்கள் வந்து வசிக்க முடியும். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இறைவன் வந்து அங்கே அருள் வளத்தை ஏற்படுத்தி அங்கே அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள், அது ஒரு பாலைவனம், வறண்ட பூமி, ஆனால் எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு இப்போ வளம் கொளிக்குது அப்படின்னா அது இறைவனுடைய பேரருள். ஸோ இதெல்லாமே வந்து அந்த பிளேஸ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. இதில் வந்து நிறைய படிப்பினையும் இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா இது இறைவன்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம சகிச்சோம் அப்படின்னா இறைவன் வந்து நம்மளை சிறப்பாக்கி வைப்பான். இன்னும் அந்த இடங்கள்ல முக்கியமாக பேச வந்தது, அந்த வழிபாட்டு முறை எப்படி இருக்குன்னா அங்கே வந்து எல்லா மக்களும் சமந்தான். பணக்காரனுக்கு முன்னுரிமை, காசு இல்லாதவனுக்கு அதை விட ரெண்டாவது உரிமை அப்படிலாம் கிடையாது. இன்னும் நாம் போய் அங்கே எதுவும் பூஜை பண்ணுறதோ இல்லைன்னா அங்கே இடைத்தரகர்கள் நம்மளுக்காக ஜெபிக்கிறதோ இல்லை நமக்காக வேண்டுறதோ இதெல்லாமே கிடையாது.
நாம இறைவன் கிட்ட டைரக்டா கையேந்தி அங்க துவா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது எவ்வளவு பெரிய ஒரு அருள் கொடை. படைச்ச இறைவன் நம்மள படைச்ச இறைவன் கிட்ட நம்ம வேண்டிறதுக்கு இடைத்தரகர்கள் தேவையா? இப்போ வந்து அந்த இடைத்தரகர்கள் மூலமா எவ்வளவு நடக்கிற நாடுகள் வந்து ஏமாற்றங்கள் இன்னும் அது மூலமா காசு இப்ப கோயில்களே வந்து அது வந்து ஒரு ரிசோர்ஸ் ஆயிருச்சு. அது வந்து ஒரு வே ஆஃப் இன்கம் மாதிரி ஆயி போச்சு. ஸோ அப்போ அங்கேயும் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் அங்கே வந்து தானம்ங்கிற பேர்ல உண்டையில போடுறாங்க. சரி, இந்த உண்டையில போட்ட பணமாவது ஏழைகளுக்கு போய் சேருதா அப்படின்னா கிடையாது. அதுக்கு உள்ள நிறைய கரப்ஷன் இந்த மாதிரிலாம் நடந்து இன்ன வரைக்கும் இந்தியால ஏழைகள் இன்னும் பிச்சை எடுக்கிறவங்க அதிகமான எண்ணிக்கையில இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த பூமியில சுபஹானல்லாஹ் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு வந்து அமைதி கொடுக்குற இடமா, அங்கே லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் கூடுற இடம். ஆனால் அங்கே எந்த ஒரு சின்ன ஒரு சத்தமோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ ஆரவரமோ இல்லாம ரொம்ப அமைதியா அந்த ஒரு சுத்தம் அப்படின்ட்டு சுத்தத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன நம்ம ஒரு இதை அசிங்கத்தை பார்த்து நம்ம முகம் சுளிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் இறைவனை வணங்குறதுக்கு ஒரு ஏற்ற இடமா வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ இது இறைவனோட அருள் கூட இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான மார்க்கம். இறைவனால் வழங்கப்பட்ட கடைசி இறைவேதம் தான் திருக்குறான். இன்னும் இறைவன் வந்து நிறைய இறை தூதர்களை அனுப்பியிருக்கான். ஸோ இது வரைக்கும் 100,000 அதிகமான இறை தூதர்கள் வந்திருக்காங்க. அப்போ இந்துக்கள் அப்படின்னா அந்த இந்து அப்படின்ற ஒரு மார்க்கமே இல்லை. இந்து சிந்து சமவெளி மக்களில் வாழ்கிற மக்களுக்கு தான் இந்துக்கள் அப்படின்னு பேர். அப்போ அவங்களோட வரலாறையும் எடுத்து பார்த்தோன்னா அவங்களுடைய மதங்கள் எல்லாமே இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவனை ஓர் இறைவனை வணங்கி வாழ சொல்றதுக்கு தான் அவங்களுடைய இப்போ சாமிக்கள் அப்படிங்கிற தெய்வங்கள் எல்லாமே வந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சைத்தான் வந்து அல்லாஹ் கிட்ட சபதம் கொடுத்துருக்கான், சபதம் எடுத்திருக்கான், நான் வந்து உன்னுடைய படைப்பை வழிகெடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழிகேட்டுனால தான் சைத்தான் வந்து ஒவ்வொரு மனிதனையும் இறைவனை வணங்காமல் நம்மளை விட்டு விலக்கி இன்னும் சிலை வழிபாட்டுக்கு அடிமையாக வைப்பான். அப்படி வந்தது தான் இந்த சிலை வழிபாடு. இன்னும் வந்து கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து எல்லா வேதங்களையுமே நம்பினாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்க தான் எல்லா வந்த எல்லா இறைவேதத்தையும் நம்பி கடைசியாக ஈசா அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்ற ஜீசஸ் அவங்களையும் நம்பிக்கை கொண்டவங்க தான் வேதக்காரர்கள். ஆனால் அவங்க காலகட்டத்திலையும் ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த யூதர்கள். அந்த யூதர்கள் என்ன பண்ணல, வந்த ஜீசஸை இறை தூதர் ஏத்துக்கல, அவங்கள வந்து கொலை பழி சுமத்தி கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்தும் இறைவன் வந்து ஈசா அலை இஸ்லாமை காப்பாத்தி தன்கிட்ட உயர்த்திக்கிட்டான். இன்னும் வேற ஒருத்தருக்கு அவங்க மாதிரி ஒரு ஃபேஸை கொடுத்தா அவங்கள தான் அவங்க சிலுவையில் அறிஞ்சாங்க. இன்னும் ஈசா அலை இஸ்லாம் இறைவன் இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது உண்மைப்படுத்துது திருக்குறான். ஸோ அதனால இந்த கடைசி இறைவிதமான இந்த திருக்குறானையும் நம்பி இது வரைக்கும் வந்த எல்லா தூதர்களையும் நம்பி எல்லா இறைவேதங்களையும் நம்பி இந்த கடைசி இறைவேதத்தையும் கடைசி இறை தூதரையும் யார் நம்புறாங்களோ அவர்கள் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதாவது படைத்த இறைவனுடைய உண்மையான அடியார்கள். அவங்களுக்கு பேர் தான் முஸ்லீம். ஸோ இந்த மார்க்கத்தை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வாழ்க்கை இறைவன் படைச்சிருக்கிறதே வந்து இறைவனை வணங்கி வாழணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். மா அலல் அருளி ஜீனத்தல்லகால் இனபுலுவக்கும் ஐயக்கும் அகசனும். இன்னும் உங்கள் செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. ஸோ மனிதன் வந்து படைக்கப்படுறதுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்றதுக்காக தவிர சுயநலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் சிந்திச்சு இந்த நேர்வழியை அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்துக்கும் இறைவனான ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.